எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் விசாலாட்சி ராமச்சந்திரன். நான் இங்கே திருநெல்வேலி டவுனில் கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷமாக குடியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த பத்திர தீபத்தை பார்க்க வருவோம். பத்திர தீபம் 6 வருஷத்துக்கு ஒருக்க லட்ச தீபம். இந்த விமர்சனமான விழா வந்து 3 நாள் பத்திர தீபத்துக்கு, லட்ச தீபத்துக்கு 6 நாள். ஜவுளிக்கடை மகமக்காரங்க பண்ணுறதுனால எல்லாருக்கும் கண் குளிர பார்க்கறதுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைக்கிது. இதனால் இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு சுவாமிக்கு அம்பாளுக்கு தினமும் 3 நாள் அபிஷேகம் பண்ணி, அந்த அபிஷேகத்தை கும்பம் வச்சு பண்ணுற அபிஷேகம், சங்காபிஷேகம் எல்லாத்தையும் பார்க்கும்போது மனசில் அவ்வளோ ஒரு நிறைவு கிடைக்கிறது. எங்கள் எல்லாருக்குமே குடும்பத்துக்கு வந்து நல்ல சுபிட்சம் கிடைக்கக்கூடியது. இந்த ஜப மந்திரங்களை காதில் கேட்கும்போது ஒரு புத்துணர்ச்சி எல்லாருக்குமே கிடைக்கிறது. இந்த புத்துணர்ச்சி கிடைக்கிறதுனால வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்ம உற்சாகத்தோடு செயல்பட முடிகிறது. இத்தனை தலைகளை பார்க்கும்போது அவ்வளவு கொண்டாட்டமாக இருக்குது மனசுக்கு வந்து. இந்த நெல்லைப்பர் கோவிலில் நடக்கிற ஒவ்வொரு திருநாளுமே நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அனுபவிக்க தான் செய்கிறோம். வந்து இது எந்த காலத்துலேயும் மாற்றக்கூடியது அல்ல. சனாதன தர்மம் எப்படி இருந்தாலும் சரி, இந்த நெல்லைப்பர் கோவிலில் நடக்கிற சனாதனம் வந்து ரொம்ப பிரமாதமாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்படியாக நடந்துட்டுருக்கு. வணக்கம். என் பேர் துர்காராஜி. என் பேர் ஞானசித்ரா. இங்கே பழையப்பேட்டையிலேருந்து வர்றோம். பத்திர தீபம் வந்து இங்கே ஒரு 150 வருஷமாக நடக்குது. இந்த தடவை நடக்கிறது வந்து லட்ச தீபம். இது வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க மட்டும்தான் நடக்கும். லட்ச தீபம்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன விளக்கு ஏற்றுறோமோ அதை வந்து மொத்தமாக இன்றைக்கி ஏற்றுறது. இன்றைக்கி நம்ம என்ன வேண்டுனாலும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கோயிலில் வந்து சொன்ன மாதிரி சிறப்புனா ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு சத்தம் கேட்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற கோயிலில் வந்து அது கேட்குமானுங்கிறது ரொம்ப பிரபலம். ஆனால் இந்த கோயிலில் வந்து கேட்கு அப்படிங்கிறது தான் புதுசு. நாங்கள் சேலத்திலேருந்து வந்திருக்கோங்க நெல்லையப்பர் கோயிலுக்கு. இன்று தான் முதல் முதலாக மகர தீபம் பார்க்க வந்துள்ளோம். சிவனுடைய அருளை பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். நாங்கள் சேலத்திலிருந்து வந்தோம். திருச்செந்தூர் சென்று அங்கு வழிபட்டு திரும்ப இங்கே நெல்லையப்பர் கோயிலில் வந்து தரிசனம் மிக நன்றாக செய்தோம். பத்திர தீபம் ஏற்றுவது முதல் முதலாக நாங்கள் பார்க்குவது எங்களுக்கு மிக மிக சந்தோஷம். நன்றி. ஓம் நம சிவாயா. நாங்கள் உள்ளூர்காரங்க தான். இந்த பத்திர தீபம் பார்க்குறது ரொம்ப நல்லது. சிவனடியர்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருந்து எல்லாம் பார்க்க இவ்வளோ கூட்டம் நிறைய இங்கே வந்திருக்காங்க. பக்தர்கள் நிறைய வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம சிவன் அருளால் நல்ல நோய் நொடி இல்லாத நல்ல செல்வாக்கு கொடுக்கணும். எல்லாருடைய மன கஷ்டங்களையும் நீக்கணும். ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. நாங்கள் சேலத்துலேருந்து பத்திர தீபம் பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். போன வருஷமும் வந்தோம், இந்த வருஷமும் வந்திருக்கோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம. பத்திர தீபம் போன வருடம் நாங்கள் பார்க்க வந்தோம். அதனால் இந்த வருஷமும் பார்க்கணும்னு வந்திருக்கோம். மிக அருமையாக இருக்கிறது. இன்னும் அரை மணி நேரத்தில் விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டெல்லாம் நல்லா பாடுவாங்க. போன வருடம் நல்லா பாட்டு பாடினாங்க, நல்லா இருந்துச்சு. சிவாய. ஏன் துர்கா பேசுகிறேன். ஜங்ஷன்லேருந்து வந்திருக்கேன். துர்கா பேசுகிறேன். இந்த தீபம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கேன். இந்த ஊரில் தான் இருக்கிறோம் 30 வருஷமாக. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கேன். அம்மா சொல்லுவாங்க நிறைய வாட்டி லட்ச தீபம் ஏற்ற நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். என் பிள்ளைங்களோட ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்.
Thank you.
சிவன் பாட்டு வாசிங்களா, அது திருப்பி நடக்கிற வாசிங்க.
திருநெல்வேலி மாநகர் அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோயில் திருநெல்வேலி பத்ரதீப விழா சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. மங்கள இசை, அதாவது மாவட்ட அரசு இசைப்பள்ளி மாணவர்கள் அருமையாக, அதாவது இசை என்று சொன்னால் புகழ் என்று சொல்வார்கள். அந்த இசையும், அதாவது இசை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது பறந்தும் நிழலும் போல, அந்த நிழலை தொடர்ந்து பறந்து போகும்போது அந்த நிழலை தொடர்ந்து நிழல் வந்து அந்த பறந்தை தொடர்ந்து போகும், அதுபோல அழகாக இசையை நமக்கெல்லாம் வழங்கினார்கள். விநாயகனை தொடங்கி ஒவ்வொரு இறைவனாக அந்த இசையை கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, அதாவது அவர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆசிரியர் மட்டும் சொல்லாயிங்க, எங்களுடன் எங்கள் மாணவர்களும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் இதில் எனக்கு ரொம்ப வியப்பாக என்ன இருந்ததுன்னா, இந்த இசை வழங்கி கொண்டிருக்கின்ற பொழுது, அதாவது ஆசிரியர் யார் மாணவர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த இசைக்கல்லூரியில் உள்ள யார் மாணவர் யார் ஆசிரியர்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஆசிரியர் அந்த அளவுக்கு மாணவர்களை, அதாவது பழக்கி வைத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இசையை அழகாக ரசித்தார்கள். இந்த இசையை ஏற்பாடு செய்த நம்ம துணிவணிகர், இலக்கிய துணிவணிகருடைய சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் பெரியோர்களும் ஆண்டோர்களும் இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது கூட நமது சிறப்பு விருந்தினராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். திரு செல்லையா, எம் செல்லையா அவர்கள், எம்ஏ அவர்கள், ஸ்ரீ காந்திமதி அம்பாள் சமேத சுவாமி நெல்லையப்பர் திருக்கோயிலினுடைய அறங்காவலக்குழு தலைவர் அவர்கள், இந்த கோயிலுடைய ஒவ்வொரு பகுதியும் சிறப்போடும் சீரோமாக இருக்க வேண்டும் என்றும், ஏன் இன்றைக்கு தீபம் வழிபாடு என்பது ஒரு சிறப்பான வழிபாடு, காலையிலும் தீபம் ஏற்ற வேண்டும் அந்த இருள் விலகும், மாலையிலும் தீபம் ஏற்ற வேண்டும் இருள் விலகும், ஒவ்வொரு தீபத்திற்கும் ஒரு பெருமை இருக்கிறது. ஏன் இன்றைக்கு இந்த நெல்லையப்பர் கோயிலிலே இன்றைக்கு துணிவணிகர் இலக்கிய வட்டம் நினைத்திருந்தால் எல்லா இடங்களிலுமே தங்க விளக்கையும் வெள்ளி விளக்கையும் வைத்திருக்க முடியும், ஆனால் ஏன் மண் விளக்கை வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விளக்கிற்கும் ஒரு பெருமை உண்டு. இந்த மண் அகல் விளக்கிற்கு மனிதனுடைய பீடையை போக்கக்கூடிய எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த விளக்கிற்கு உண்டு. இந்த அம்பாளுடைய சன்னதியிலே இன்றைக்கு இரண்டு விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கிறது. கீழே அந்த அடித்தண்டிலே பிரம்மாவாகவும், நடுப்பகுதியிலே மகாவிஷ்ணுவாகவும், அந்த எண்ணெய் நெய் ஊற்றக்கூடிய இடத்திலே சிவபெருமான் அருள் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பத்ர தீபம் நமக்கெல்லாம் எல்லா வளங்களையும், இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்துணை செல்வங்களையும் பெற வேண்டும் என்று பல நாட்களாக இந்த அறங்காவல் குழுவைச் சேர்ந்த தலைவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அரும்பாடுபட்டு இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நமது சோனா வெங்கடாச்சலம் ஐயா அவர்களும், பி வி வெங்கட்ராமன் தலைவர் அவர்களும், திருநெல்வேலி இந்து ஜவுளி வியாபார மகமை சங்கத்தினுடைய தலைவர் அவர்களும், சிவகுமார் ஆர் எம் கேவி அவர்கள் முதலாளி அவர்களும், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நாவல்டி குரூப்ஸ் அவர்களும், எஸ்பி நாராயணன் அவர்கள் லட்சுமி துணியகம் அவர்களும், ஆர் ஜெயராமன் அவர்கள் ஜெயராம் ஏஜென்சி அவர்களும், எம் ரமேஷ் சந்திரன் அவர்கள் அவர்களும், எஸ் முருகேஷ் அவர்கள் போத்தீஸ் ஐயா அவர்களும், சங்கர் நாராயணன் ஐயா அவர்களும், சோனா சில்க்ஸ் ரெடிமேட் ஐயா அவர்களும், டி ராமலிங்கம் ஐயா அவர்களும், நெல்லைமணியன் ஏஜென்சி ஐயா அவர்களும், எஸ் சிதம்பரம் அவர்களும், பல நாட்களாக அந்த பத்ர தீபம் எல்லா அருளையும் இந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி, எல்லா வளங்களையும் சீரோடும் சிறப்போடும் வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் கொண்டாடு கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியிலே இசைக்கல்லூரி மாணவர்கள், அரசு இசைப்பள்ளி மாணவர்கள் சிறப்பாக மக்களுக்கு இசை விருந்தை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த துணிவணிகர் இலக்கத்தின் வட்டத்தின் துணிவணிகருடைய மகமை சங்கத்தின் சார்பாகவும், நமது அறங்காவலர் குழு தலைவர் அவர்கள் சார்பாகவும், நமது மாவட்டத்தினுடைய ஆண்டோர்கள் பெரியோர்கள் அத்துணை பேர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எழுத்தாளர் சொற்பொழிவாரர் லால்குடி எழில் செல்வன் அவர்கள் இப்பொழுது நமக்கு பிறை சூடிய பித்தன் புகழ் என்ற தலைப்பிலே பக்தி சுரூபி ஆற்ற இருக்கிறார்கள். இருக்கின்ற பேரன்புக்கும் பெரு மதிப்புக்குரிய பெரியோர்களே, ஆன்மீக பெருமக்களே, இன்று மிக சிறப்பாக ஸ்ரீ காந்திமதி சமேத அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயிலிலே பத்ரதீப நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. மிகச்சிறப்பாக நந்தி தீபம் ஏற்றப்பட்டது, 10,000 விளக்குகள் ஏற்றப்பட்டது. காலையிலே எங்களுடைய சங்கத்தின் சார்பாக 11 பால் குடங்கள் எடுத்து பஞ்சமூர்த்திகளுக்கும் அபிஷேகம் செய்து இந்த விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
இன்னும் சிறிது நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா வருவார்கள். திருக்கோவிலில் உள்ள அனைத்து விக்கிரகங்களிலும் திருவீதி உலாவிலே வர இருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்லி இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களையும், எங்கள் அறங்காவலர் குழுவின் தலைவர் திரு எம் செல்லையா அவர்களையும், மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற எங்களது மகமை சங்கத்தின் தலைவர் வெங்கட்ராமன் அவர்களையும், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற திரு ஆர் எம் கே வி விஸ்வநாத் அவர்களையும், திரு சோனா ரெடிமேட் சோனா சில்கனுடைய சங்கர் நாராயணன் அவர்களையும், மற்றும் எங்களது அனைத்து உறுப்பினர்களையும் வருக வருகவென்று வரவேற்பதிலே பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 144 வருடங்களாக இந்த நிகழ்வினை எங்களது மகமை சங்கம் நடத்தி வருகின்றது. எங்களது முன்னோர்கள் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக இதற்காக ஒரு 4 ஏக்கர் நிலம் வாங்கி வைத்திருக்கின்றார்கள், கட்டடங்கள் வாங்கி வைத்திருக்கின்றார்கள். அதிலே வருகின்ற வருமானம் போக ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் விற்பனையிலே 4 பைசா, அதாவது 1 கோடி வணிகம் செய்தால் 4000 ரூபாய் நாங்கள் பங்குத்தொகை கொடுத்து இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று சுமார் 7000 பேருக்கு அன்னதானம் செய்திருக்கின்றோம் என்பதையும் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இன்றைக்கு நெல்லை மாவட்டத்திலே பல கல்வி நிறுவனங்களுக்கு செயலாளராக இருக்கக்கூடிய அவர்களும், அது மட்டுமல்லாமல் மக்கள் நலத்தோடு எந்த இன்னலும் இல்லாமல் பேருந்திலே செல்ல வேண்டும் என்பதற்காக பல்வேறு பேருந்துகளை நல்ல முறையில் இயக்கி கொண்டிருக்கவர்களும், தான தர்மங்களை அதிகமாக செய்யக்கூடியவரும் இருக்கக்கூடிய எம் செல்லையா எம்ஏ அவர்கள், அறங்காவல் குழு தலைவர் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள். வாழ்த்துறை வழங்கி பொன்னாடையும் மாலையும் அணிவிக்கிறார்கள். இப்பொழுது தலைவர் அவர்களுக்கு சோனா வெங்கடாஜலம் ஐயா அவர்கள் மலர்மாலையும் பொன்னாடையும் அணிவிக்கிறார்கள். எல்லோரும் கரவொளி எழுப்பி அழகாக நமது துணி வணிகருடைய மகமை சங்கத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நமக்கு சொன்னார்கள். இத்தனை ஆண்டுகள் நாமெல்லாம் தெரியாமல், எனக்கு தெரியாமல் இருந்ததை நினைத்தே பெருமைப்படுகிறேன். ஒரு நிலத்தை வாங்கி வைத்து இந்த தர்மம், ஆன்மீக தர்மம் நட ரொம்ப அருமையாக இருந்தது இந்த செய்தி எல்லாம். அடுத்ததாக ஆர் எம் கே வி விஸ்வநாதன் ஐயா, கே சிவகுமார் ஐயா அவர்களுக்கு நமது சோனா வெங்கடாஜலம் ஐயா செயலாளர் அவர்கள் மலர் மாலை அணிவிக்கிறார்கள். செயல் அலுவலர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கு நமது சோனா வெங்கடாஜலம் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். செயலாளர் அவர்கள், தலைவர் வெங்கட்ராமன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். திரு வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவிக்கிறார்கள். இவ்வளவு பல ஆண்டு 144 காலமாக இன்றைக்கு இந்த பத்ரதீபா விழா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மகமை சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் அறங்காவலர்களுடைய செயலாளர் அவர்கள் சோனா வெங்கடாஜலம் ஐயா அவர்களுக்கு நமது அறங்காவலத்துறை தலைவர் அவர்கள் மலர் மாலை அணிவித்தார்கள். நன்றி. அடுத்ததாக சிறப்பு சொற்பொழிவாற்ற இருக்கக்கூடிய எழினன் ஐயா அவர்கள், அவர்களுக்கு நமது வி சோனா செயலாளர் அவர்கள் வி வெங்கடாஜலம் ஐயா அவர்கள் மலர்
மலர் மாடையை அணிவிக்கிறார்கள். இன்றைக்கு எழுத்தாளர், சொற்பொழிவாளர் லால்குடி எழிலன் எழில் செல்வன் ஐயா அவர்கள் அகில இந்திய வானொலி நிலையத்தின் பல ஆண்டு காலமாக தொடர் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக இப்பொழுது சொற்பொழிவு தொடங்குகிறது. இப்பொழுது அறங்காவலர் குழு தலைவர் செல்லையா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். பத்திர தீப விழாவிற்கு சிறப்பாக கட்டளை நடத்தி கொண்டிருக்கும் திருநெல்வேலி ஜவுளி கடை முதலாளிகள் மகமையின் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த கட்டளையின் தலைவர் அவர்களே, செயலாளரும் இத்திருக்கோவிலின் அறங்காலருமாகிய அருமை அண்ணாச்சி சோனா வெங்கடாசலம் அவர்களே, ஆர்எம்கேவி ஜவுளி நிறுவனத்தின் உரிமையாளர் அருமை தம்பி திரு வெங்கடேசன் அவர்களே, இத்திருக்கோவிலின் செயலாளர்களே, வருகை புரிந்துள்ள பக்த பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தையமாவாசை நாள் என்பது நமது இந்துக்கள் சம்பிரதாயப்படி மிக முக்கியமான நாளாகும். இன்றைய தினம் நமது முன்னோர்கள் பிதற்கள் வந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்மை இன்று நெருங்கி வரக்கூடிய நாளாகும். நாம் நமது முன்னோர்களை எல்லாம் இன்று வழிபட்டு அவர்கள் நினைவை போற்றி நாம் இன்று வணங்குகின்றோம். இத்திருநாளில்தான் அபிராமி பட்டருக்கு அம்பாள் காட்சி கொடுத்து அபிராமி அந்தாதி பாடுவதற்கு ஒரு உகந்த நாளாக ஏற்பட்டது என்றால் அது மிகையாகாது. அவர் 100 பாடல் பாட வேண்டும் என்று அம்பாளுடைய விருப்பம். அதனால்தான் இன்று தைய அமாவாசை அன்று பௌர்ணமியாக உதித்தாள் அவளுடைய அணிகலனை நோக்கி. 79வது பாடல் பாடும்போது அம்பாள் காட்சி கொடுக்கின்றாள். தொடர்ந்து மீதி 21 பாடல்களையும் பாடி 100 பாடல்கள் பாடி முடி என்று அம்பாள் ஆணையிடுகிறாள். அதன்படி அபிராமி பட்டர் அந்த அபிராமி அந்தாதியை பாடி முடிக்கிறார். இந்த நினைவு நாளையும் நமது பிதற்கள் எல்லாம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த அமாவாசை தினம் இறைவன் ஜோதி வடிவாக நம்மளை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திருநெல்வேலி வாழ் பெருமக்கள் அன்று நினைத்தார்கள். சுமார் 160 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது ஊரில் கோடகநல்லூர் சுந்தரமூர்த்தி சாமிகள் என்று இருந்தார்கள். அவர்கள் அன்றைய தினம் சைவ வழிபாட்டில் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார்கள். அவர்களுக்கு வழிகாட்டுதலாக ஆலோசகராகவும் திகழ்ந்தவர் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள். அன்றைய காலகட்டத்தில் அவர் மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரி, அது அன்றைய தினம் இந்து கலாசாலை என்று இருந்தது, அந்த இந்து கலாசாலையில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆலோசனையின் பேரில்தான் நெல்லையப்பர் கோவிலில் இதேபோல பத்திர தீப விழா கொண்டாட வேண்டும், 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது லட்ச தீபமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று வகுத்து அவர்கள் ஏற்பாட்டின்படியில்தான் அன்று அந்த தங்க விளக்கு அவர்களால் தான் செய்து வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த 2026 வந்தால் லட்ச தீபம் வரும். இப்போ 2024 இருக்கும், 2020 லட்ச தீபம் முடிஞ்சது, 6 ஆண்டுகளுக்கு 2026 லட்ச தீபம் வரும். அந்த 26 வந்தால் 160 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 160 ஆண்டுகளில் திருநெல்வேலி ஜவுளி கடை மகமை வந்து 144 ஆண்டுகள், 145 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த கட்டளையை நடத்தி வருகிறார்கள் என்றால் இதே போல ஒரு பாராட்டுக்குரிய செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் மனித உயிர்கள் இருக்கும் வரை மனித உயிருக்கு இன்றியமையாதது உண்ண உணவு, அதற்கு அடுத்தாற்போல் உடுக்க உடை. அந்த உடுக்க உடையை தரக்கூடிய தொழிலை கொண்டவர்களுக்கு என்றுமே அழிவு கிடையாது. இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை, மக்கள் சமுதாயம் இருக்கும் வரை இந்த தொழிலுக்கு எந்த விதமான பங்கமும் கிடையாது. அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் திருநெல்வேலி வாழ் ஜவுளி கடமை மகமை முதலாளிகள் அனைவரும் சேர்ந்து மிக அருமையாக ஒரு ஏற்பாட்டினை செய்து இந்த கட்டளையை மிகச் சிறப்பாக 145 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் ஒரு முறை கூட விடாமல். அதற்கு அவர்கள் அந்த காலத்திலேயே பல வழிவகைகளையும் சட்ட விதிகளையும் வகுத்து பைலா என்று சொல்வார்கள், அதனை அண்ணாச்சி அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அதன்படி அவர்கள் இதை ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் இந்த காலத்திற்கேற்பவும்
மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிறார்கள். ஒரு வாரத்திற்கு முன்னால் 1951 உள்ள பத்திரதீப விழா பத்திரிகை வாட்ஸ்அப்பிலலாம் வந்தது. அதை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. 49 இதில் ஒரு 75 வருஷத்துக்கு முன்னால் திரு ஆர் எம் கே முதலாளி அவர்களின், இன்று வந்திருக்கக்கூடிய முதலாளி அவர்களின் தாத்தா திரு விஸ்வநாத பிள்ளை அவர்கள் அன்று செயலாளராக இருந்து இந்த விழாவை நடத்தியிருக்கிறார்கள். வாழையடி வாழையாக இன்று அவர்களுடைய பேரன் இன்று இந்த விழாவை நடத்துவதற்கு, இந்த கட்டளையை நடத்துவதற்கு மிகவும் அக்கறையோடு வந்திருக்கிறார்கள் என்றால், இந்த தொழிலின்பாலும் இந்த இறைவன்பாலும் இறைவன் இறைவின்பாலும் அவர்கள் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை நமக்கு தெரிகிறது, அந்த பக்தி நமக்கு வெளிப்படுகிறது. எனவே இந்த நல்ல நாளில் எல்லாம் வல்ல நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளை வணங்கி, ஜவுளிக்கடை முதலாளிகளின் தொழில் அமோகமாக நடந்து அவர்கள் என்றும் நல்ல முறையாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.